லேர்ன் வித் அ ஃப்ரெண்ட். லேர்ன் வித் ஃப்ரெண்ட்ஸில் ஸ்டோரி லிங்கோ பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எலிஃபண்ட் அண்ட் த ரோப் ஸ்டோரியை செலக்ட் பண்ணுறேன். பிளேயர் மோட் ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் தனியாக விளையாடுறீங்க அப்படின்னா ஒன் பிளேயர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட விளையாடுறீங்க அப்படின்னா டூ பிளேயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் கேரக்டர் அப்படின்னு ஸ்க்ரீனில் வரும். பிளேயர் ஒன் டேர்ன் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதுமே பிளேயர் டூ டேர்ன் அப்படின்னு ஸ்க்ரீனில் வரும். இப்போது உங்களோட ஃப்ரெண்டை அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லுங்கள். கேரக்டர்ஸை செலக்ட் பண்ணதுமே கீழே ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்க்ரீனில் ஒரு சென்டென்ஸ் வரும். கீழேயே லிசன் ஸ்பீக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லிசன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அ மேன் வாஸ் வாக்கிங் நியர்பை டு அ குரூப் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் தட் வாஸ் ஹால்டட் பை அ ஸ்மால் ரோப் டைட் டு தேர் ஃப்ரண்ட் லெக். இந்த சென்டென்ஸை உங்களால் கேட்க முடியும். இப்போது ஸ்பீக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சென்டென்ஸை படித்து காட்டுங்க. நீங்கள் அந்த சென்டென்ஸை ரெக்கார்ட் பண்ணதுமே அடுத்த சென்டென்ஸ் ஸ்க்ரீனில் வரும். அதுக்கு கீழேயும் லிசன் ஸ்பீக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது லிசன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹி வாஸ் அமேஸ்ட் பை த ஃபேக்ட் தட் த ஹியூஜ் எலிஃபென்ட்ஸ் ஆர் நாட் ஈவன் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட் டு பிரேக் த ரோப் அண்ட் செட் திம்செல்ஸ் ஃப்ரீ. இந்த சென்டென்ஸை உங்களால் இப்போது கேட்க முடியும். ஸ்பீக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சென்டென்ஸை சொல்லி காட்டுங்க. அடுத்து பிளேயர் ஒன்னுக்கு இன்னொரு சென்டென்ஸ் ஸ்க்ரீனில் வரும். இந்த மாதிரி கடைசியாக மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து படிக்கலாம்.